அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் எந்த ஒரு இந்து கோவில்லையுமே சாத்தியப்படாத ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமாக நிகழ்த்திய இடம் அப்படின்னு சொன்னால் அது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவிலில் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு கோவில்லையுமே பெண்கள் கருவறைக்குள்ளே போய் பூஜை செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நாம் யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேல்மருவத்தூரில் அது சாத்தியம் என்று நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. அந்த நிகழ்த்தி காட்டியது அப்படிங்கிறது இன்றைக்கும் ரொம்பவே ஒரு புனிதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மேல்மருவத்தூர் பற்றி நிறைய தகவல்களை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கும் மேல்மருவத்தூர் அம்மன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி அம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த அம்மனுடைய ஒரு அருள் கிடைக்கும். இந்த மேல்மருவத்தூர் பற்றி நிறைய தகவல்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் நிறைய அறியப்படாத விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் சமீபத்தில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காலி மலை. இந்த கருங்காலி மலை அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் இதை அணிந்து கொள்கிறாங்க. இந்த கருங்காலி மலையை நீங்களும் வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாலை வெள்ளியால் கோர்க்கப்பட்டும் வெவ்வேறு சைஸ்களில் எங்ககிட்டயே இந்த மாலை கிடைக்குது. உங்களுக்கு இந்த மாலை வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பணவரவு, மன அழுத்தம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மீகத்தில் நடந்த ஒரு புரட்சி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி சித்தர் பீடம் இந்த உலக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். கடந்த 1970 பங்கார அடிகளார் இதை தொடங்கி வச்சிருக்காரு. ஆசிரியராக இருந்து பிறகு அவர் அருள்வாக்கு சொல்லி வந்த பங்கார அடிகளார் பக்தர்களால் அம்மா என்று அழைக்கப்பட்டார். பங்கார அடிகளார் அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த உலகத்தில் எந்த ஒரு கோவில்லையுமே சாத்தியப்படாத விஷயத்தை சாதாரணமாக நிகழ்த்தி காட்டியது அப்படின்னு சொல்லும்போது கூட பங்கார அடிகளாரால் இது நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. மேல்மருவத்தூர் கிராமத்தில் 1941 மார்ச் 3 கோபால நாயக்கர் மீனாட்சி அம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்த பங்கார அடிகளாருடைய இயற்பெயர் சுப்பிரமணி. மேல்மருவத்தூர் கிராமத்தில் செல்வாக்கு நிறைந்த குடும்பத்தில் பிறந்த பங்கார அடிகளார் இளமை காலத்தில் முறையாக கல்வி கற்றாரு. அச்சிரப்பாக்கத்தில் ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கிய பங்கார அடிகளாருக்கு குடும்ப நிகழ்ச்சியில் ஆதிபராசக்தியினுடைய அருள் கிடைத்ததாகவும் சொல்கிறாங்க. 1966 பங்கார அடிகளாருடைய குடும்பத்தில் நடந்த ஒரு விழா ஒன்றில் அவரை ஆதிபராசக்தி ஆட்கொண்டதாகவும் தீபாராதனை தட்டை வளைத்து தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தியதாகவும் பக்தர்களால் சொல்லப்படுது. பொதுவாகவே நாம் நிறைய படங்கள்லேயோ நிறைய கதைகளில் புராணங்கள் வழியாகவும் பார்த்துருக்குறோம். ஒருவருக்கு கடவுளுடைய ஒரு சக்தி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் தன்னை மீறி தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது உண்மையாகவே பங்கார அடிகளாருடைய வாழ்க்கையில் நடந்ததாக இந்த விஷயங்களெல்லாம் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அவருடைய வீட்டின் பின்புறம் இருந்த வேப்ப மரத்தில் பால் வடிவதாக பரவிய தகவல் ஆயிரக்கணக்கானோரை மேல்மருவத்தூர் நோக்கி வரவழைத்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் செவ்வாடை அணிந்து அங்கு வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் இங்கு மாலையிட்டு இந்த செவ்வாடை அணிந்து சென்றிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அதே போல் அதே ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு புயல் ஒன்று வீசியிருக்கு. அந்த புயலில் வேப்ப மரம் வேரோடும் முறிந்து போனதாம். அதனால் அதன் அடியில் கல் ஒன்று தென்பட்டதாகவும் அதுவே சுயம்பு என்றும் ஒரு தகவல் இருக்குது. அதாவது சுயம்பு அப்படிங்கிறது கடவுள் எந்த இடத்துல இருக்கிறாரோ அவர் தன்னைத்தானே ஒரு உருவில் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்வது அப்படின்னு பொருள்படுது.
அந்த வகையில் கடவுள் அந்த அம்மா தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்ட இடமாகத்தான் இந்த மேல்மருவத்தூர் சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த வேப்ப மரம் இருந்த இடத்துல கூரை கொட்டகையில் சிறிய கோயிலை கட்டியிருக்காங்க. அடுத்ததாக பங்கார் அடிகளார். ஆசிரியராக இருந்த அவர் முழு நேர அருள்வாக்கு கூறக்கூடிய சாமியாராக உருமாறுறாரு. மேல்மருவத்தூரில் சிறிய அம்மன் கோவிலில் அமர்ந்து அருள்வாக்கு கூறிய பங்காருவினுடைய புகழ் தமிழ்நாடு முழுவதும் பரவ தொடங்கி தற்போது உலகம் முழுவதும் தெரிய வந்திருக்கு. ஆண்களை விட பெண்களுடைய கூட்டம் இந்த கோவிலுக்கு அதிகமாக வந்திருக்காங்க. இன்றைக்கும் அது நிதர்சனமாக இருக்குது. அதிகமான பெண்கள் இந்த கோவிலுக்கு மாலை அணிந்து கொண்டு வந்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போகிறதும் வேண்டுதல் வச்சுட்டு போகிறதும் அப்படின்னு இங்கே நிறைய பக்தர்கள் வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஆதிபராச சக்தியின் மறு வடிவமாக கருதி பங்கார அடிகளாரா அம்மா அப்படின்னு பக்தர்கள் அழைத்தாலும் கூட அதற்கு மற்றொரு காரண பெயரும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் அனைத்து நாட்களிலுமே பெண்கள் வெளிப்படலாம் அப்படிங்கிற முறையை அமல்படுத்தி ஒரு புரட்சியே இவர் ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. கோவில் கருவறைக்குள்ள ஆண்கள் மட்டுமே சென்று வந்த நிலையில பெண்களும் செல்லலாம் என்ற புரட்சி தான் நடந்தது. பெரும்பாலும் கோவில்களுக்கு ஆண்களே மாலை அணிந்து செல்வது கூடிய நிலை தான் நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த கோவிலுக்கு பெண்கள் அதிகமான பக்தர்கள் மாலையணிந்து ரொம்பவே பயபக்தியோடு விரதம் இருந்து இந்த கோவிலுக்கு கால்நடையாக வருவது கூட நம்மளால் பார்க்க முடியும். எவ்வளவு கூட்ட நெரிசல் இருந்தாலும் மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் தங்களுடைய குழந்தைகளை கூட கூட்டிகிட்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். மேல்மருவத்தூர் கோவிலுக்கு செவ்வாடையில் பெண்கள் மாலை அணிந்து வரும்போது அந்த காட்சியை பார்க்கறதுக்கே கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். கோயில் கருவறையில் இருக்கக்கூடிய சுயம்பவுக்கு பெண்கள் அபிஷேகம் செய்ய அனுமதிக்கப்படுறாங்க. இந்த ஆன்மீக புரட்சியின் உச்சமாகத்தான் மாத விடாய் காலத்திலும் கூட ஆதிபராசக்தி கோவில்களில் பெண்கள் கருவறைக்குள்ள அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். மாதவிடாய் என்பது ஒரு இயற்கையான விஷயம். இதே போல தான் நாம் அதை நினைக்கணும். அதனால் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, கடவுளுக்கும் இதுக்கும் எந்த ஒரு தீட்டு கிடையாது அப்படின்னு உணர்த்தி இருக்காங்க. அதே போல் சமத்துவம் மட்டும் இல்லாமல் மத நல்லிணக்கத்தையும் வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் சாதி மதம் பாலினம் எல்லாம் கடந்து சமத்துவத்தை நோக்கி செயல்பட்டு இந்த கோவில் இன்னைக்கு ரொம்பவே பிரபலமடைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுவும் மிகையாகாது. நினைத்த காரியத்தை இந்த ஆதிபராசக்தி அம்மன் முடித்து கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையால் தான் நிறைய பக்தர்கள் இங்கு வருவதை நம்மளால் இன்றைக்கும் பார்க்க முடியும். பக்தர்கள் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பிரபலங்கள் கூட இங்கு வந்து அந்த ஆதிபராசக்தி அம்மனை வழிபட்டுட்டு போகிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். பொதுவாகவே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமே உருவாகி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் கடந்த சென்ற வாரத்தில் இவர் உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நிறைய பக்தர்களுக்கு ரொம்பவே ஒரு அதிர்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. உலகினுடைய 15 நாடுகளில் பங்கார அடிகளார் அவர்களுடைய பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுது. இந்த நிலையில் அவருடைய மறைவு அப்படிங்கிறது பக்தர்களுக்கு ஒரு கடவுள் கடவுளிடம் இணைகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலேயே இருக்குது. அவர் ஜோதி வடிவில் கடவுளிடம் இணைந்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏராளமான பக்தர்கள் வந்து அவரை பார்த்து வழிபட்டுட்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய தலைவர்கள் கூட இவருடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவித்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தான். பொதுவாகவே அம்மன் கோவில்கள் அப்படின்னு சொன்னாவே அது நம்மளுடைய அம்மா அப்படிங்கிறது தான் பொருள்படுது. அந்த அம்மா கிட்ட நம்மளுடைய தாய் போல நாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாலும் அது நமக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எவ்வளவோ கோவில்கள் இருந்தாலும் இந்த கோவில் நம்மளுடைய தாயினுடைய கருவறை போல நமக்கு ஒரு சாந்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலும் கூட ஆதிபராசக்தி என்றதுமே நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் வரக்கூடிய இடம் இந்த மேல்மருவத்தூர் தான். அதே போல் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்கள் என்றதுமே நினைவுக்கு வருவதும் இந்த மேல்மருவத்தூர் கோவில் தான். தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகினுடைய பல்வேறு நாடுகளில் இருந்தும் இங்கே நிறைய பக்தர்கள் வரதை பார்க்க முடியும். ஆதிபராசக்தி கோவில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு போகக்கூடிய ஒரு இடம். இங்கே யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்டவைகளை செய்து வழிபடுறாங்க. சபரிமலையை போன்றே இந்த கோவிலிலும் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபாடு செய்வது முக்கியமான முறைப்பாடாக இருந்திருக்கு.
தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் இந்த ஆதிபராசக்தி சித்திரப்பீடமும் ஒன்று. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்படிப்பட்ட நோய் தாக்குதல் இருந்தாலும் கூட இந்த அம்மனை சென்று வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நன்மை கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் ஓம் ஆதி பராசக்தி போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக நன்மையை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.